Bharat Institute of Higher Education and Research, Chennai, ranked as number one university in India for research. BTech admission open, apply online. தென்னிந்தியாவை தாக்குறதுக்கு நம்ம எதிரி நாடுகளுக்கு பேஸ்ங்கிறதே இல்லாமல் இருந்தது. இதை வந்து சைனா அப்போருந்தே அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அமெரிக்காவோ சைனாவோ இங்கே பேஸ் வைக்கிறதுக்கு கொழும்புல விடக்கூடாது. அதனால தான் விடுதலை புலிகளுக்கு ஆயுத பயிற்சி எல்லாம் இந்திரா காந்தி கொடுத்தாங்க. விடுதலை புலிகள் தமிழர்கள் பிரச்சனை எல்லாம் இல்லாததுனால ராஜபக்சே வரும்போதே வந்து அந்த ஹம்பன்டோட்டோ அப்படிங்கிற துறைமுகத்தை சைனாவுக்கு லீஸுக்கு விட்டுட்டார். ஸோ சைனா இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் அது ஒரு மிலிட்டரி பேஸாக உருவாக்கணும்னு தான் அந்த 675 ஏக்கர் இப்போ லீஸில் போட்டாங்க. இதை இப்போ சட்டப்பூர்வமாக பாஸ் பண்ண போகிறாங்க. சைனாவுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அந்த போர்ட்ல இருக்கலான்னு ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்ல இப்போ கொண்டு வராங்க. அது வந்து சட்டமாவே கொண்டு வர போறாங்க. சைனா அங்கிருந்து எது வேணாலும் பண்ணலாம். அங்கிருந்து பாத்தீங்கன்னா சென்னை 400 கிலோமீட்டர் தான். அங்கிருந்து சைனா அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டையே அழிச்சிடலாம். இனிமே பாருங்க, அங்கே போர் விமானங்கள் அங்கிருந்து பறக்கிறதுக்கான விஷயத்தை கொண்டு வருவாங்க. நாளைக்கு அணுகுண்டு தாக்குதல் நடத்துறது இருந்தாலும் அங்கிருந்து தென்னிந்தியாவுக்கு அணுகுண்டு தாக்குதல் நடத்தலாம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, தென்னிந்தியாவுக்கே இது வந்து மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். சைனாவே என்னன்னு கேட்டிங்கன்னா யாரோடையும் போர் போக மாட்டாங்க. அவங்கெல்லாம் இப்போ பயோ வார்க்கு வந்துட்டாங்க. பயோ வார் இந்த கொரோனா மாதிரி வைரஸை பரப்பி விடுறது, அதனால தானே ஹூவான்லேருந்து இந்த வைரஸ் வந்ததுன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த வகையில் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க முடியுமா அந்த வேலையும் பண்ணுவாங்க. இந்த பேஸ் கிடச்சிருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல். இது இப்போ அங்கேருந்தே பயோ வார் நடத்துறது ஈஸி. நம்மளை மாதிரி ஒரு கண்ட்ரியில் பயோ வார் ஒரு கிருமியை உள்ளே விடுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம சமீபத்தில் ஒரு டாபிக் பேசியிருந்தோம், அந்த மாதிரி புலிகள் இல்லாமல் போனது வந்து சைனா வந்து இலங்கை கூட ஒரு நல்ல ஒரு உறவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். அது வந்து இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஆபத்து சார்? அதாவது ஆரம்ப கட்டத்திலிருந்தே வந்து இலங்கையை வந்து நம்ம இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதே இலங்கையை கண்காணித்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தென்னிந்தியாவுக்கு வந்து நம்ம எதிரி நாடுகளுக்கு பேஸே கிடையாது. நம்மளை அடிக்கணும், மிலிட்டரி இதை தாக்குதல் பண்ணணும்னா வட இந்தியா சைடு தான். அப்போ சைனா இருக்காங்க, நம்ம வட இந்தியா இதிலிருந்து தான் தாக்குதல் பண்ண முடியும். ஈவன் ரஷ்யா வருதுக்காங்க, அமெரிக்காலாம் நம்மளை விட ரொம்ப அதிகம். பாகிஸ்தானும் பார்த்திங்கன்னா வட இந்தியாவை தான் தாக்க முடியும். தென்னிந்தியாவை தாக்குறதுக்கு நம்ம எதிரி நாடுகளுக்கு பேஸ்ங்கிறதே இல்லாமல் இருந்தது. இதை வந்து சைனா அப்போருந்தே அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சைனாவுக்கு நமக்கு ஏற்கனவே 1962 ஒரு மிகப்பெரிய போர் நடந்திருக்கு. அந்த போரில் நம்ம தோல்வி அடைஞ்சோம். எல்லை பிரச்சனையில் பார்த்திங்கன்னா சைனாவுக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது வட இந்தியாவில். அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சைனா என்றைக்குமே நமக்கு ஒரு ஆபத்தான நாடு அப்படிங்கிறதுல தான் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சைனாவை கண்காணிக்கணும், சைனா இங்கே அமெரிக்காவோ சைனாவோ இங்கே பேஸ் வைக்கிறதுக்கு கொழும்புல விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜெயவர்த்தனை பிரதமராக இருந்ததுலேருந்தே இவங்க இந்திரா காந்தி முதல்ல பண்டாரநாயக்கா பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்போ இந்திரா காந்திக்கும் பண்டாரநாயக்கும் நல்ல உறவு இருந்தது ரெண்டு. அதனால தான் கச்சத்தீவெல்லாம் இந்திரா காந்தி கொடுத்தாங்க 1971. அப்புறம் கச்சத்தீவை இந்திரா காந்தி கொடுத்ததுக்கு காரணமே பண்டாரநாயக்காவும் அவங்களும் உள்ள நட்பு. ஆனால் பண்டாரநாயக்காவுக்கு அப்புறம் ஜெயவர்த்தனை வந்த உடனே அவருடைய போக்கில் மாறுதல் தெரிஞ்ச உடனேயே இந்திரா காந்தி அலர்ட்டானாங்க. அதனால தான் ஒரு காலத்தில் இலங்கைக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து கச்சத்தீவையே இலவசமாக கொடுத்த இந்திரா காந்தி இலங்கைக்கு எதிராக ஜெயவர்த்தனை வந்த உடனே விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நிலையை எடுத்து விடுதலை புலிகளுக்கு ஆயுத பயிற்சியெல்லாம் மொசாட்டில் வச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. நம்முடைய டெலோங்கிற அமைப்புக்கு வந்து ரா மூலமாக ஆயுத பயிற்சியெல்லாம் இந்திரா காந்தி கொடுத்தாங்க. அப்போ எம்ஜிஆர் இங்கே ஆட்சியில் இருந்ததுனால அது எம்ஜிஆர் பயன்படுத்தி புலிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலேயே ஆயுத பயிற்சியெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்க ஆயுத பயிற்சி இந்திரா காந்தி கொடுத்தது வந்து தொலைநோக்கு பார்வை. வருங்காலத்தில் சைனாவோ அமெரிக்காவோ ஸ்ரீலங்காவை பேஸாக வச்சு நம்மளை வந்து இது பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. அது இப்போ விடுதலை புலிகள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சீனா ஸ்ரீலங்காவுக்கும் சண்டை நடந்ததுனால ஸ்ரீலங்கனுடைய கவனம் பூரா விடுதலை புலிகளை அடக்கணும், விடுதலை புலிகளை போராடணும்னே இருந்தது. அப்போ இந்தியாவுக்கு பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ராஜீவ்காந்தி வந்ததுக்கப்புறம் விடுதலை புலிகளை அவர் முழுவதுமாக அழிக்கும்போது தொலைநோக்கு பார்வையை அவர் பார்க்கலை.
உடனடியாக இவங்களை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஸ்ரீலங்காவோட இவர் போய் கூட்டணி சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தார். அப்போ இருந்தே நமக்கு ஆபத்து வந்தது. இப்போ விடுதலை புலிகள் இந்த ஸ்ரீலங்கா இது தமிழர்கள் பிரச்சனை எல்லாம் இல்லாததுனால அவர் ராஜபக்சே வரும்போதே வந்து சைனாவோட கூட்டணி வச்சிட்டார். அந்த ஹம்பன்டோட்டோ அப்படிங்கிற துறைமுகத்தை சைனாவுக்கு தாரவாழ்த்து கொடுத்து லீஸுக்கு விட்டுட்டார். 15,000 கோடியை வந்து இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சைனா. அது 665 ஏக்கர். ஸோ சைனா இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் பொருளாதாரம் இது கிடையாது. ஸ்ரீலங்கா மிகச்சிறிய நாடு. சைனா உலகம் பூரா வர்த்தகம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் போய் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியாவே கிடையாது. அவங்களுக்கு அது ஒரு மிலிட்டரி பேஸாக உருவாக்கணும்னு தான் அந்த 665 ஏக்கர் இப்போ லீஸில் போட்டாங்க. இதை இப்போ சட்டப்பூர்வமாக பாஸ் பண்ண போகிறாங்க. இப்போ கொழும்பு இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கொழும்பு சிட்டி எக்கனாமிக் கமிஷன் பில்லுன்னு வந்து இது ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்டில் இப்போ கொண்டு வராங்க. அது வந்து சட்டமாகவே கொண்டு வர போகிறாங்க. சைனாவுக்கு அங்கே இடம் கொடுத்தது. சைனா அங்கேருந்து எது வேணாலும் பண்ணலாம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்னை 400 கிலோமீட்டர் தான். இப்போ சைனா அமைச்சிருக்கிற இடத்துல இந்த ஸ்ரீலங்காவில் அந்த போர்ட்டில் அவங்க அமைச்சிருக்காங்களே அந்த ஹம்பன்டோட்டோ போர்ட்லேருந்து சென்னை 400 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து சைனா அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம சென்னையவே தமிழ்நாட்டையே அழிச்சிடலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா ராமேஸ்வரம் வந்து ரொம்ப பக்கம் 22 கிலோமீட்டர். ஸோ தென் தமிழ்நாட்டையும் வட தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டையே சைனா நினச்சா அழிச்சிடலாம். அந்த மாதிரி அதில் இன்னும் ஒரு அந்த லீஸில் என்ன போட்டிருக்காங்க, பிஎல்ஏ பீப்புள் லிபரேஷன் ஆர்மி, சைனாவுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அந்த போர்ட்டில் இருக்கலான்னு இது போட்டிருக்காங்க ஒப்பந்தம். அப்போ வெறும் வர்த்தகமாக இருந்தால் பிஎல்ஏ வந்து அங்கே இருக்கணும், ஆர்மியாக இங்கே வந்து சைனாவோட ஆர்மி அங்கே இருக்கணும். அப்போ இது நோக்கம் வந்து வெறும் வர்த்தகம் இல்லை, மிலிட்டரி இதுக்காகத்தான் கொண்டு வராங்க. அதுவும் இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு இது யூஸ் ஆகும். நாளைக்கு இந்தியாவை பயமுறுத்துறதுக்கு இது இதாகும்னு தான் சைனா கொண்டு வராங்க. அதனால் நிறைய தவறுகளை நம்ம சென்ற காலங்களில் பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவு இப்போ சைனா அதை பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. சைனாவை அங்கிருந்து வெளியேற்றவர்களுக்கான அத்தனை விஷயத்தையும் இந்தியா வந்து செய்யணும். இல்லைன்னா வருங்காலத்தில் தென் தமிழ் மாநிலம் மட்டுமில்லை தென் இந்தியாவுக்கே சைனாவோட அங்கே பேஸுனால் இந்த 15,000 கோடியில் டெவலப் பண்ண அந்த போர்ட் அந்த துறைமுகத்தினர் அவங்க டெவலப் பண்ணது வந்து மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். 665 ஏக்கருங்கும்போது அங்கே பல போர் விமானங்களை கொண்டு வந்துடலாம். இன்னமே பாருங்கள், அங்கே போர் விமானங்கள் அங்கேருந்து பறக்கிறதுக்கான விஷயத்தை கொண்டு வருவாங்க. நாளைக்கு அணுகுண்டு தாக்குதல் நடத்துறது இருந்தாலும் அங்கேருந்து தென் இந்தியாவுக்கு அணுகுண்டு தாக்குதல் நடத்தலாம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாதி இது கிடையாது, ஆபத்து கிடையாது. தென்னிந்தியாவுக்கே கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு தென்னிந்தியாவுக்கே இது வந்து மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். அதனால் மத்திய அரசாங்கம் வந்து மிகப்பெரிய பிளான் பண்ணி ராவை வச்சு பிளான் பண்ணி சைனாவை அங்கேருந்து அகற்றணும். இல்லைன்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. இலங்கை இவங்க வந்து இலங்கை அரசாங்கம் இந்தியாவையே வந்து இப்போ எதிரியாக நினச்சிட்டாங்க. ராஜீவ்காந்தி இருக்கும்போது இலங்கைக்கு உதவி செய்கிறதுக்காக நம்ம இங்கேருந்து படை அனுப்பி புலிகளை தாக்கினாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா புலிகளை அடக்கி புலிகளை ஒழித்தவுடன் இலங்கை இந்தியாவை எதிரியாக நினைக்கிறது. அதனால தான் தொலைநோக்கு பார்வையில் சரியாக பண்ண தவறிட்டாங்க. இதை உடனடியாக நிறுத்தலை அப்படின்னா இந்தியாவிற்கு எந்த நேரமும் தலைக்கு மேல் கத்தி தொங்கி கொண்டிருக்கும், எந்த நேரமும் நாம் தாக்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கும். சரி, அதுதான் சரி. இப்போது நார்த்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஊடுருவல்கள் நிறைய இருக்குது. அதனால் வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து அங்கே எப்பயுமே ஒரு பதட்ட நிலை அங்கே எப்பயுமே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஊடுருவல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமா, இல்லை இப்போ போர் அப்படின்னு வந்தால் தான் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வரும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பயமுறுத்துகிற மாதிரி தான். ஆனால் அது தாண்டி வந்து இப்போது அத்துமீறி உள்ளே வர்ற போக்கு வந்து நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அங்கெல்லாம் வந்து நிலம் தான் பார்டர், லேண்ட் பார்டர். நீங்கள் சொல்லக்கூடிய சைனாவுக்கு நமக்கும் மலைகள் நிலங்கள் இதுதான் பார்டர். இங்கே வந்து சீ பார்டர், அவங்களுக்கு நமக்கு 21-22 கிலோமீட்டர் ஸ்ரீலங்காவுக்கு நமக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம நேவியை பலப்படுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2,00,000 பேரை அங்கே உள்ள வேலைக்கு வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒப்பந்தத்தில். இந்த 2,00,000 பேர் யாரை வந்து வைப்பாங்க, ஆர்மியை தான் வைப்பாங்க, கமர்ஷியல். ஏன்னா அதில் பிஎல்ஏவும் இருக்கும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
பீப்புள் லிபரேஷன் ஆர்மி ஆஃப் சைனா இருக்கணும்னு எதுக்கு சொல்லணும்? அப்போ அவன் வைக்க போகிற 200,000 பேரும் ட்ரூப் தான் வைப்பான். அப்போ வைக்கும்போது இந்த சைனா ட்ரூப்புகளோ இல்லை அவங்களோ மறைமுகமாக தென் தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவுறதுக்கு கடல் மூலமாக முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சைனா இருக்கும். அப்போ நம்முடைய அந்த ஆர்மி நேவி ஃபோர்ஸ் வந்து பெர்மனண்ட்டாக அங்கே வச்சு இவங்க யாரும் ஸ்ரீலங்கா ஊடுருவுட சைனாக்காரங்க உள்ளே வந்துடுற மாதிரி வராத மாதிரி பார்த்துக்கணும். வந்தால் உளவு பார்க்குறதுக்காக நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் வந்து இன்னமே நம்ம வந்து கடற்படையை இந்திய இலங்கை பார்டரில், அதாவது தமிழ்நாடு இந்த பார்டரில் நம்ம உருவாக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கடற்கரை அந்த நீங்கள் இப்போ இது போட்டிங்கன்னா பே ஆஃப் பெங்கால் பார்த்தீங்கன்னா ஆந்திரா இது எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். அது என்டையர் இதுலேயும் இன்னமே பாதுகாப்பு விஷயங்களை அதிகம் பண்ணணும். ஊடுருவலை விட அவங்க தாக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு செகண்டில் இது போர் விமானங்களை அனுப்பிடலாம், அணுகுண்டை கூட போடலாம் சைனா நினச்சா. அதனால் விமான தாக்குதல் இது மற்றபடி ஆயுத தாக்குதல் இதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக போயிடுச்சு இப்போ ஊடுருவல் போக. அதனால இன்னுமே என்றைக்குமே இது வந்து ஒரு ஒரு போருக்கான ஒரு முன்னேற்பாடாக போருக்கு இல்லை இவன் பயமுறுத்தியே சைனாவே என்னன்னு கேட்டிங்கன்னா யாரோடையும் போர் போக மாட்டாங்க. அவங்கெல்லாம் இப்போ பயோ வாருக்கு வந்துட்டாங்க, அதாவது ஆர்மியை வச்சு அடிக்கிறது இதை வச்சு அதெல்லாம் அவுடேட்டடு. பயோ வார் இந்த கொரோனா மாதிரி வைரஸை பரப்பி விடுறது, அதனால தானே ஹூஹான்லேருந்து இந்த வைரஸ் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த வகையில் ஆபத்து விளைவிக்க முடியுமோ, எந்தெந்த வகையில் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க முடியுமோ அந்த வேலையும் பண்ணுவாங்க. இந்த பேஸ் கிடச்சிருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல். இது இப்போ அங்கேருந்தே பயோ வார் நடத்துறது ஈஸி, நம்மளை மாதிரி ஒரு கண்ட்ரியில் பயோவார் ஒரு கிருமியை உள்ளே விடுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. அதனால் இனி கொஞ்ச நாளில் வந்து சைனா வந்து இது ஸ்ரீலங்கா சைனா ஆக்கிரமிப்பாகி சைனாவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறிடும். சைனா செய்ய சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி பொருளாதார ரீதியாகவும் முழுவதுமாக ஸ்ரீலங்காவை ஆக்கிரமிச்சிடும். அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை மிக சீக்கிரம் உருவாகிடும். இன்னொரு இது நீங்கள் பார்க்கணும், ஸ்ரீலங்கா புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி, சைனாவும் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. சீனாவில் வந்து புத்த துறவிகள் தான் பல பொலிட்டிக்கல் டெசிஷன் அரசியல் முடிவுகளை எடுக்கிறதே புத்த துறவிகள் தான் எடுக்கிறாங்க. பெரிய லெவலில் இருக்கிற புத்த துறவிகள் மத ரீதியாகவும் அவங்களுக்குள்ள நல்ல இணக்கம் வந்துடும். அதனால் இனி எல்லாமே அவங்களுக்கு ஒத்து போகும்போது சீனாவுடைய ஒரு இது நாடாக இலங்கை மாறிவிடும். இதனால் இலங்கைக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் சார்? இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருங்கிறத அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் கணிச்சிருப்பாங்க தானே? இல்லை, அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போ பொருளாதார ரீதியாக ரொம்ப வீக்காக இருக்காங்க இலங்கை. அந்த பொருளாதார உதவிகளை செய்யலன்னு சொல்லி தான் இப்போ உள்ளே போயிருக்காங்க. சீனா எப்போவுமே பொருளாதார ரீதியாக அதிகம் உதவி பண்ணி அந்த நாட்டையே வந்து தன் கைவசம் வச்சுக்குவாங்க. அப்படி தான் இப்போ நேபாளையும் பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் மட்டும்தான் அவங்களுக்கு பண்ண முடியல, பங்களாதேஷ் மட்டும்தான் அவங்க உதவியை ஏற்றுக்கல, நேபாளை வந்து கையில் போட்டாங்க, இப்போ ஸ்ரீலங்காவை கையில் போட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற அண்டை நாடுகளெல்லாம் கையில் போட்டுட்டால் நாளைக்கு இந்தியாவுக்கும் நம்ம நெருக்கடி கொடுத்து, நாளைக்கு ஒரு வீக்கான கவர்மெண்ட் வரும்போது இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் பல கடன்களை கொடுத்து இதை கொடுத்து பண்ணிடலாம் அப்படிங்கிறது, உலகத்தையே ஒரு ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க தான் சைனா. பிரிட்டிஷ்காரவங்க அப்படி தானே பண்ணாங்க. 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கு இந்தியா கம்பெனியாக தானே நம்மகிட்ட உள்ளே வந்தாங்க, ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்காகத்தானே உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்களே நாட்டை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததில்லை. அந்த சூழ்நிலை தான் இப்போ இலங்கைக்கு வரப்போகுது. இப்போ கமர்ஷியலாக உதவி செய்கிறேன்னு சொல்லி துறைமுகத்தை ஆக்கிரமிச்சுட்டு அதுக்கப்புறம் இலங்கையவே அவங்க கைப்பற்றி அவங்க கண்ட்ரோலில் வைக்கிற நாள் வந்துடும். இப்படி ஒவ்வொரு நாடாக வைக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அதனுடைய ஆபத்தின் முதல் பகுதி தான் இது. அதனால் இன்னுமே மத்திய அரசாங்கம் ரொம்ப இதை சீனாவோட வலையில் விழுந்துடக்கூடாது, சீனாவுடைய தாக்குதல் இதுகளுக்கெல்லாம் பயந்துடாமல் இருக்கிறதுக்கு நம்முடைய இராணுவத்தை நம்முடைய இதெல்லாம் மிக அதிகமாக பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். இல்லாவிட்டால் வருங்காலத்தில் பிரிட்டிஷ்காரங்கிட்ட நம்ம அடிமைகளாக ஆனது போல் சீனர்களிடம் ஒரு காலத்தில் இந்தியா அடிமையாக வேண்டிய வாய்ப்பெல்லாம் வந்துடும். அப்போ வந்து நம்ம நிறைய குழுக்களாக பிரிஞ்சிருந்தோம், நிறைய சித்தரசர்கள்லாம் இருந்தாங்க, ஒற்றுமை இல்லை. அதனால் வெள்ளக்காரன் 1,000 பேர் தான் வந்தான் நம்ம நாட்டுக்குள்ளே. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எத்தனை பேர் வந்தாங்க? 1,000 பேர் தான். ஹிட்லர் சொன்னான், நேதாஜிக்கிட்ட பேசும்போது ஹிட்லர் சொன்னாப்புல, இன்னையா நீங்கள்லாம் இந்தியர்களா? வெக்கமாக இல்லையா உங்களுக்கு? 30 பேர் இருக்கீங்க, 1,000-2,000 பேர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் இல்லாதுக்கீங்களே அதுலேருந்து வந்து உங்களை ஆண்டுக்கிட்டு இருக்கான், 30 பேர் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார். யார்? ஹிட்லர்.
அது மாதிரி ஒரு 2000 பேர் தான் வந்தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவன் நாட்டையே ஆண்டுகிட்டு இருந்தான் எத்தனை 200 வருஷம். அதுதான் அவர் சொன்னான், இதில் சொன்னான், 1600 உங்களை ஆண்டுகிட்டு இருக்கான் ஐயா, 300 350 வருஷமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். ஸோ அவங்களுக்கு எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருந்தாலும் ஆக்கிரமிக்கிறதுல எப்படி இல்லை இவங்க ஆங்கிலேயர்கள் பெரிய ஆளோ, அது மாதிரி சீனர்கள் அந்தளவுக்கு பெரிய ஆளுங்க. அதனால் கொஞ்சம் சின்ன ஃபோர்ஸை வச்சுட்டே நாட்டையே இது பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அதனால் சீனா மிகப்பெரிய ஆபத்தான நாடு. சீனாவை விட்டு நம்ம எதுக்குறதுக்கு இன்னும் நிறைய சூழ்ச்சிகளை பண்ணி சீனாவிட்ட இருந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும். இல்லைன்னா வருங்காலத்தில் நம்ம நாடு சீனாவுடைய ஆக்கிரமிப்புக்கு போனாலும் போயிடணும். இப்போ திபெத் அப்படி தானே பிடிச்சி வச்சுருக்காங்க, ஹாங்காங் என்னாச்சு, ஹாங்காங் அக்ரிமெண்ட்டு முடிச்சோன்னே இப்போ அதையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. உலகத்தை பூரா பிடிச்சி வைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய இது. அதனால் அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. இலங்கை இது ஆங்கிலேயர்கள் நம்மளை பிடிச்சா கூட இங்கிலாந்து ஜனநாயக நாடு, நம்ம நாட்டில் ஜனநாயகத்தை அளவு பண்ணாங்க. ஆனால் சீனா மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஒரு கண்ட்ரியில் வந்துட்டாங்கன்னா அந்த மக்கள் நிம்மதியே போயிடும். மிகப்பெரிய கொடூரமான விஷயங்கள் அத்தனையும் பண்ணுவாங்க. அதனால் சீனாவை வளர விடுவது உலகத்தில் எந்த நாட்டுக்கும் நல்லதில்லை, குறிப்பாக நம்ம நாட்டுக்கு சுத்தமாக நல்லதில்லை. அதனால் இலங்கையை இனி தீவிரமாக கண்காணித்து அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் வருங்காலத்தில் நீங்கள் இலங்கை மேலே அட்டாக் பண்ணி சீனர்களை எங்கேருந்து துரத்தணும்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய, ஏன்னா அப்புறம் சீனா நம்மளை வட இந்தியாவில் இருந்தெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. அதனால் சீனாவை வளர விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இலங்கைக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வருங்காலத்தில் சீனர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து தப்பிக்க முடியும். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை ரேங்க்ட் அஸ் நம்பர் 1 யூனிவர்சிட்டி இன் இந்தியா ஃபார் ரிசர்ச். பிடெக் அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன்.